வணக்கம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு பெசிஃபிக்காக ரெக்யூட்மெண்ட் அனுசன் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேலே வேக்கன்சி இருந்தது அதில் வந்து சிவில் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் போன்ற இன்ஜினியரிங் அப்புறம் டிப்ளமோ கேண்டிடேட்ஸுக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ண ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஏற்பட்டவரை கேட்டீங்க ஸோ உங்களுக்காக ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது ஸ்டடி மெட்டீரியல் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த ஷார்ட் டைம் பீரியடில் எப்படி படித்தா பாஸ் ஆகறலாம் எப்படிங்கிறதையும் இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் பேட்டனை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் பேப்பர் ஒன் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பருங்க ஸோ அது எந்த ச இங்கெல்லாம் மெக்கானிக்கல் சிவில் ஈஸியாக இருந்தாலும் பேப்பர் ஒன் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கொஸ்டின்னு முந்நூறு மார்க்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஏ தமிழ் அது வந்து நூறு கொஸ்டின்னு நூற்றம்பது மார்க்கு பேப்பர் டூ வந்து பார்ட் பி ஜிஎஸ் அறிவு அது நூறு கொஸ்டின்னு நூற்றம்பது மார்க்கு இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேங்கிங்கை கன்சிடர் பண்ணுறது வந்து பேப்பர் ஒன் பா பார்ட் பி ரெண்டு தான் சரிங்களா அது பேப்பர் ஒன் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கு பேப்பர் டூ பார்ட் பி ஜிஎஸ் ஒன் ஃபிஃப்டி மார்க்கு டோட்டலாக வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து அடிஷனலாக இன்டர்வியூஸ் சேர்த்திங்கன்னா ஃபைவ் டென்னுக்கு தான் உங்களுக்கு ஆனால் ரேங்கிங்கே வரும் ஓகேவா அப்போ வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு அப்புறமா தான் தமிழ் ஓகேவா ஸோ என்னென்ன லெவலில் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கடை வேண்டாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கும் தமிழுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஒருவரி வீணா நூல்வெளி பாக்ஸ் நோட்ஸு அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு அப்புறம் வந்து அஞ்சு ப்ரீவியர் கொஸ்டின் வந்து கொடுத்துருவேன் சரிங்களா ஏன்னா சா என்னால் தமிழுக்கு ரொம்ப மெனக்கெட வேணாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அஞ்சு ப்ரீவியர் கொஷினை பார்த்துட்டு போனாலே நீங்கள் வந்து நூற்றுக்கு நாற்பது கொஷின்ஸ் அட்டன் பண்ணி இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா தமிழ் மார்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க தமிழில் பாஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு ப்ரீவியஸர் கொஸ்டினை மேக்சிமம் பார்த்தாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற வெட்டி லைட்டாக பார்த்துட்டு போனாலே தமிழுக்கு வந்து நூறுக்கு நாற்பது கொஷின் அட்டன் பண்ணாலே நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவீங்க சரிங்களா அதனால் தமிழுக்கு ரொம்ப மெனக்கெட வேணாம் லைட்டாக வந்து ஒரு அஞ்சு செட்டு ப்ரீவியஸர் கொஸ்டினே லைட்டாக மெட்டிரியில் பார்த்துட்டு போங்க ஓரளவு கிளியர் பண்ண ஏன்னா அதுக்கு ரேங்கிங் கிடையாது அதனால சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பருக்கு வந்து நம்ம என்னென்ன கொடுக்குறோம் குறிப்பாக வந்து ட்ரிபிள் இக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் எம்சிக்கும் சரிங்களா அதாவது ட்ரிபிள்இ சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எம்சிக்கு கொடுக்குறோம் சரிங்களா எல்லா சிலபஸ் கவர்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஆன்லைன் நோட்ஸ் அது லெக்சர் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதாவது எம்சிகுவும் இருக்குது மல்டிபிள் சாய்ஸ் அது அப்ஜெக்டிவ் டைப் இருக்குது அப்புறம் வந்து நோட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிவிசியர் கொஷின் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐடியாவும் இருக்காது ஏன்னா காப்ரேஷன் முதல் முதல்ல இப்போ தான் வைக்கிறாங்க அப்போ பிரிவிசியர் கொஸ்டின் இருந்துங்க எடுத்தீங்க நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க இப்போ சேம் சிலபஸில் டிஎன்பிசியில் கம்பைண்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் நடத்துருக்காங்க அந்த பிரிவிசியர் கொஸ்டின் வந்து செட்டு வந்துடும் அப்போ எந்த ஐடியா இல்லாதவங்களுக்கு இந்த பிரிவிசியர் கொஸ்டின் வந்து நாலு செட்டுனா ஒரு செட்டுக்கு இரநூறு கொஸ்டின் வரும் இப்போ நாலு செட்டுக்கு ஒரு எண்ணூறு கொஸ்டின்ஸ் வரும் அதை பார்த்தாலே ஒரு இருபது முப்பது கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து தயார் பண்ணுறவங்க அட்லீஸ்ட்டு வந்து எண்ணூறு கொஸ்டினை ஒரு அடிக்கு இருந்தால் ரீட் பண்ணால் கூட நீங்கள் எக்ஸாமில் போய் ஸோ அந்த ஞாபகத்தில் அட்டன் பண்ணுற வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால் வந்து இந்த டுவெண்ட்டி டேஸில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நானும் சொல்கிறேன் ஜஸ்ட்டு எண்ணூறு கொஸ்டினை வந்து ஒருதடைக்கு இருந்தாலும் ரீட் பண்ணுங்கள் போதும் அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு மார்க்றேங்க திருத்திடலாம் ஏன்னா இந்த போட்டித் தேர்வு மாநகராட்சி போட்டி போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா அது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குரு ஃபோர் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க ஸோ இது அவ்வளோவா நிறைய பேருக்கு அவர்னஸ்ஸே கிடையாது சரிங்களா ஸோ நம்ம ஒரு ஆள் ஸோ நம்ம பாரத் எக்ஸாம் அப்புறம் காப்பி எஸ்டி மைண்ட் தமிழ் நண்பன் ஷார்டட் தமிழ் ஒழுக்கம் டிஎன்பிசி ஸோ இவங்க எல்லாமே நம்மக்கிட்ட தான் அதுதான் நம்ம தான் மெயின் சோர்ஸு நம்ம மூலமாக தான் அவங்களும் மெட்டீரியல் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க சரிங்களா சரிங்க அந்த சேனல் வாங்கினாலும் நம்மகிட்ட வாங்கினாலும் ஒரே இது தான் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா யூனிட் ஒன் டு டென் வந்து எட்டாயிரம் ஸோ எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வந்து எம்சிக்யூ யூனிட் ஒன்று ஒன்று டு எயிட் வந்து ஆன்லைன் ஃப்ரீ நோட் ஆன்லைன் நோட்ஸ் சரிங்களா இது மெக்கானிக்கலுக்கு ஸோ நம்ம வந்து ட்ரிபிளிக் என்னென்ன கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் அதேபோல் மெக்கானிக்கலுக்கு வந்து எய எயிட் தௌசண்ட் ப்ளஸ் எம்சிக்யூ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து ப்ரிவிசியர் கொஸ்டின்ஸும் வந்துடும் சரிங்களா அதாவது மெக்கானிக்கலுக்கும் நம்ம ப்ரிவிசியர் கொஷின் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் வந்து சிவிலுக்கும் அதே தான் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் எம்சிக்யூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ டென் வந்து ஆன்லைன் ஃப்ரீ நோட்ஸு அப்புறம் வந்து இயர்ஸ் கொஷின்ஸு இது டிகிரி சிவிலுக்கு சரிங்களா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளியல் இதுக்கு வந்து பே பேப்பர் ஒன்று சப்ஜெக்ட் பேப்பருங்க சரிங்களா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூவிலருந்தே எடுத்துருவோம் சிலபஸ் கவர்டு ஸ்டடி மெட்டீரியல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து சிந்து சமூகி நாகரிகம் படிக்கிறேன்னா அது ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பில் கவர் ஆகிருக்கும் அப்போ அந்த மாதிரி சிலபஸ் கவர் மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டும் ஹிஸ்ட்ரி ஜியாகராபிக் எக்கனாமிக்ஸ் பாலிடிக்ஸ் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்துடும் அதே போல் ஆறு டு பத்து புக் பேக் புக் பேக் வந்துடைய எக்ஸ்ட்ராவும் அதில் உள்ள பாக்ஸ் நோட்ஸும் அப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் ஒரு பை செட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துட்றோம் சரிங்களா ஸோ இதை ஃபுல்ஃபில் பண்ணாலே நீங்கள் ஓரளவு நல்ல மார்க்கை எடுக்க முடியுங்க அப்புறம் வந்து ஒரு இந்த சப்ஜெக்ட் பேப்பர் எல்லாமே வந்து மீடியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தாங்க வச்சுருக்கோம் ஆனால் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற நோட்டிஃபிகேஷனில் சிவில் மெக்கானிக்கல் மட்டும்தான் ஒரு கொஷின் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும் ஸோ பைலிங்குவேஜில் மற்றபடி அதோட அனதர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது இங்கிலீஷ் மீடியத்தில் தான் ப்ரொவைட் பண்ணுன்னு நோட்டிஃபிகேஷனில் டீடைலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம கொடுக்குற எண்டயர் மெட்டீரியல் டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் வச்சுருக்கோம் அதே போல் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தமிழ் மீடியமும் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் இருக்குது அது பொது அறிவு தமிழ் மீடியம் வச்சுருக்கோம் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது போல் உங்களுக்கு தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் படித்து தான் ஆகணும் ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் மெட்டீரியல் இருக்குதுங்க சரிங்களா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு டிப்ளமோ வந்து சிவில் மெக்கானிக்கல் வந்து யூனிட் ஒன்று டூ டென் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே வந்து எம்சிக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் அதே போல் பிரிவிசியர் கொஷின் வந்துடும் அப்புறம் ஜிஎஸும் அப்புறம் தமிழ் வந்து ரெண்டுக்குமே காமன் தான் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் ஜிஎஸும் தமிழ் காமன் தான் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் ஜிஎஸும் தமிழ் வந்து காமன் தான் ஸோ நம்ம அதாவது டிப்ளமோ டிகிரி லெவலில் ட்ரிபிள்இ சிவில் மெக்கானிக்கல் ஸோ மூன்றுக்குமே வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோங்க சரிங்களா விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு சார்ட் பண்ணிங்கன்னா ஒரு சேம்பிள் ஒரு யூனிட் வாங்கி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து தேர்வுக்கு படிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு என்டையர் பேக்கேஜ் நான் ட்ரிபிள்இ மட்டும் பண்ணியிருக்கேன் அது ட்ரிபிள்இ வந்து எனக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் வேணும் அப்படின்னா அது பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பர் அப்புறம் வந்து பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸு அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எல்லாம் சேர்ந்து காஸ்ட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஆகும் இல்லை உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணால் போதும் அதே போல் டிப்ளமோ லெவலில் நீங்கள் ஏதாவது சப்ஜெக்ட்டு சிவிலோ மெக்கானிக்கலோ இதுனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் ஒன் மட்டும் வேணும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணால் போதும் அப்புறம் என்டையர் மெட்டீரியல் டிப்ளமோ மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணால் போதும் ஸோ இந்த அளவு தான் இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி சேம்பிள் ஒரு யூனிட் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து வெளியே யாருமே இதுக்கு இனிஷியேட் பண்ணி கிளாஸ்ஸோ ஸ்டடி மெட்டியில் ப்ரொவைட் பண்ணலை ஸோ நம்ம டீம் தான் பண்ணுறாங்க ஸோ நம்ம டீமில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நிர்மலில் ஷார்ட் தமிழ் உலகம் டிஎன்பிசி காப்பிஎஸ்ட்மெயின்ட்டு ஸோ உங்கள் இந்த இல்லை இவங்க எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் ஸோ நம்ம டீம் தான் இருக்கோம் வேணுங்கிறவங்க யார்கிட்ட வேணாலும் ஒரே மெட்டீரியல் வரப்போகுது வேணுங்கிறவங்க இங்கே வாங்கி படிக்கலாங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த டிஸ்பிளேட் வாட்ஸ்அப் நமக்கு ஷேர் பண்ணிங்கன்னால் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்லாம் தெரியுங்க நம்ம நெக்ஸ்ட்டு காணொலியில் அதுக்கான டிஸ்கஷன் பண்ணுவோம் நன்றி வணக்கம்